ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரமிகாஸ் டைரி. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிரில்டு சீஸ் க்ரீன்ஸ் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான க்ரீன்ஸ் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பஞ்ச் அளவுக்கு கொரியண்டர் லீவ்ஸ், ஒரு ஹாஃப் பஞ்ச் அளவுக்கு மின்ட் லீவ்ஸ், ஹாஃப் லெமன், ரெண்டு க்ரீன் சில்லிஸ், அப்புறம் ஒரு ரெண்டு கார்லிக் அளவு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட், இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரெசிபியோட ஹைலைட் இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரில் சாண்ட்விச் மேக்கர் இல்லாமையே நம்ம வந்து கிரில்டு சாண்ட்விச் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் வந்து ஒரு 2 மெத்தட்ஸில் சாண்ட்விச் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தட் 1, சாண்ட்விச் வந்து கிறிஸ்பியாக சாண்ட்விச் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு கிரில் பேனில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு வீட் பிரெட் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டான டவா வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடை திருப்பி வச்சுட்டு நம்ம மேலே டவா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரெட் ஸ்லைசஸ்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி மொசரலா சீஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதுதான் வந்து நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் சின்ன சின்ன க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு தேவையான சாண்ட்விச் சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம பிரெட் ஸ்லைஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்லைஸில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மொசரலா சீஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு பிரெட் ஸ்லைஸையும் சேர்த்துட்டு நம்ம கிரில் பேனில் ஆட் பண்ணி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சீஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து 2 ட்ரையாங்கிள்ஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணோன்னா நம்மளோட கிரில்டு சீஸி சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மெத்தட் 2 பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சாஃப்டாக சாண்ட்விச் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மெத்தடுக்கு நம்ம டைரெக்டாக பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற க்ரீன்ஸ் சட்னியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே சீஸ் ஸ்டிக்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ராட் ராட் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வந்து மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம இதை வந்து கிரில் பேனில் இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பிரெட் ஸ்லைசஸ் மேலே வந்து நான் ஒரு டவா வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட பர்ஃபெக்டான சீஸி சாண்ட்விச் வித் க்ரீன்ஸ் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.